இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? தோழமைகளை, மிகப்பெரிய சாபம், அதற்கு மேல் ஒரு சாபமே கிடையாதுங்க. நீங்க எத்தனை சாபம் சொன்னாலும் அத்தனை சாபமா அந்த சாபத்துக்கு கீழே தான். அந்த சாபம் தான் மகாபாரதத்தில் கர்ணன் பெற்ற சாபம். என்ன தெரியுமா? ஆபத்து காலத்தில் நீ கற்றது உனக்கு மறந்து போகும். ஆபத்து காலத்தில் தான் நாம் படித்தது நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அதற்கு பெயர் தான் கல்வி, அதற்கு பெயர் தான் கற்றல். என்னுடைய பலம் என்ன தெரியுமா? நான் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளும் வரம் பெற்றவள். என் 10 வயதில் நான் படித்தது கூட எனக்கு நினைவில் நிற்கிறது. அதனால்தான் பேச்சாளராக வந்து நிற்கின்ற பொழுது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது வேற, அதற்குள்ளாக நான் சேர்த்து பயணப்படுவது என்னுடைய பழைய வாசிப்பு அனுபவங்கள். இது என் வெற்றியின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்வி ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிறது. அது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து போவதற்கு நமக்கு வழி சொல்கிறது. முட்கள் பாதை. வாழ்க்கை நமக்கு செருப்பு தாங்க தரும், சிந்தனை இருக்கு இல்லையா, இது சிறகு தரும். இந்த சிந்தனையினால் அந்த சிறகை பெற்றுக்கொண்டு முட்கள் இல்லாத ஒரு பாதையை நம்மால் வகுத்துவிட முடியும் என்பதற்கு நானே ஒரு சாட்சி. அதனால் தான் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சமீபத்தில் கலீல் கிப்ரானை வாசித்துக் கொண்டிருந்தேன். எனக்குள் சிறகு முளைத்த அந்த தருணங்களை இந்த சில மணித்துளிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இப்போ கூட கவிதாசன் சார் கூட கணவன் மனைவி இந்த விஷயத்தில் நிறைய பேர் கேலி செய்கிறார்கள். மனைவி ரசம் பிடிக்கல, அது பிடிச்சிருந்தா கூட அது அடுத்த விட்டு ரசம். இந்த கணவன் மனைவி உறவில் எப்பொழுதுமே ஏன் ஒருவரை ஒருவர் இப்படி எலியும் பூனையுமாகவே சித்தரிக்கின்ற ஒரு பழக்கம் வந்து கொண்டே இருக்கிறது? இந்த தலைமுறைக்கு நான் சொல்லுகிறேன், இதனுடைய பேராபத்து என்ன தெரியுமா? கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவை நீங்கள் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லவில்லை என்றால் திருமணம் என்கின்ற உறவு, அந்த அக்ரிமெண்ட், அந்த நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை மிகச் சரியாக சொல்லுவதுதான் நம் கடமை. கலீல் கிப்ரான் என்கின்ற மிக பழைய கவிஞன், மிக பழைய கவிஞன் அவன் தான் சொன்னான், குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள், அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்களே தவிர உங்களிடம் இருந்து வரவில்லை. என்ன மேட்டர்ல, ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க? உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியுமா? நான் ஏன் வாழ வேண்டும்? என் வாழ்க்கையை தானே நான் வாழ முடியும். அது பெற்றோராக இருந்து விட்டு போங்கள், ஆசிரியராக இருந்து விட்டு போங்கள், சிந்தனையாளர்களாக வாழ்ந்து விட்டு போங்கள், வழி காட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்வது என்பது என் தனி உரிமை. இதை பேசுகிறான் கலீல் கிப்ரான். திருமணத்தை பற்றி அவன் சொன்ன ஒரு சொல்லை உங்களுக்கு முன்னால் போடுகிறேன், முடிந்தால் அதை சிறகாக்கி உங்கள் உறவிலே பறந்து கொள்ளுங்கள். அவன் சொல்கிறான், உங்கள் ஆன்மாக்களின் காதலை, என்ன சொல், உங்கள் ஆன்மாக்களின் காதலை கரைகளுக்கு இடையே சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றான், புரிந்தவர்கள் புத்திசாலிகள், கரைகளுக்கு இடையில் சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள், இருவருடைய கோப்பையையும் நிரப்பிக் கொள்ளுங்கள், ஆனால் ஒருவருடைய கோப்பையில் இருந்து மற்றொருவர் அருந்தாதீர்கள். வீட்டுக்கு போய் ஸ்லோவா யோசிச்சு பாரு, மெதுவா யோசிச்சு பாரு. ஒவ்வொருவருடைய ரொட்டியையும் பகிருங்கள், உன்னிடத்தில் இருக்கும் ரொட்டியை பகிர், ஆனால் ஒரே ரொட்டி துண்டை இருவரும் உண்ணாதீர்கள். ஆடிப்பாடி மகிழ்வாக சேர்ந்து கொண்டாடுங்கள், ஆனாலும் இருவரும் தனியாக இருங்கள்.
இதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. அவன் சொல்றது நம்ம கலாச்சாரத்தில் நமக்கு புரியுதா பாருங்க. வீணை தந்திகள் தனித்திருந்தாலும் ஒரே இசையை மீட்டுவது போல் இருங்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இசை சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு அறையில் ஒரு வீணையை வைத்துவிட்டு இன்னொரு ஒரு ஈணையை சா என்று இசைத்தால் முன்னால் இருக்கின்ற வீணை அதே சாவின் சத்தத்தை கொடுக்குமாம். நீங்கள் தனித்திருந்தாலும் நீங்கள் எதை மீட்டப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் துணையும் மீட்கும் என்கின்ற அளவிற்கு வாழ்ந்து தெளிவதுதான் திருமண வாழ்க்கையின் ஆகப்பெரிய லட்சிய கனவும் வெற்றியும் என்கிறான் கலீல் கிப்ரான். சிறகை தந்துவிட்டேன், பறப்பது உங்கள் பொறுப்பு. பல நேரங்களில் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு கிளி வளர்த்தாராம் ஒரு மதப்பெரியவர், எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துருக்கார், அவங்கவுங்க பின்பற்ற மந்திரத்தை மதத்தை அந்த கிளிக்கு சொன்னதா நினைச்சுக்கோங்க. சாகும்போது கடவுளுடைய பேரை சொல்லிட்டு தானே சாகணும், எல்லா மதம் அப்பதான் சொல்லுது. சாகும்போது கடவுள் பேர் வாயில இருக்கணும், அதுக்கு அந்த வாயில அந்த சொல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆளு, அது பாட்டுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லுது. ஒரு 3 வருஷம் அது அழகா வளர்த்து குஞ்சுல இருந்து பெருசாக்கிட்டார் அந்த கிளி. இவர் வெளியில போகும் பொழுது கதவை பூட்டாம போயிட்டார், ஒரு பூனை வந்து கடிச்சிருச்சிங்க, அதை கூண்டை திறந்து வச்சு போயிட்டார் தெரியாம, கூண்டை திறந்து அதுக்குள்ள போய் பூனை கடிச்சிருச்சு. கடிக்கிற பொழுது மத போதகர் உள்ள நுழைஞ்சிட்டாராம், எங்க அம்மா சொன்னது இது. உள்ள நுழைஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சிருக்கு பூனை, அந்த கிளியினுடைய கழுத்தை பிடிச்சிருக்கு. மதபோதகர் எதிர்பார்த்தார், சாகும்போது கிளி மந்திரத்தை சொல்லும் என்று. கிளி தாய் 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 என்று சத்தம் கொடுத்து செத்து போனது. கற்பது எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உள்ளே புகுந்து விடுவதில்லை, அதனால் தான் அந்த குரலை சொன்னார். கற்றது சிறிதள வேணும், இருந்தாலும் கற்பது எப்பொழுது பயன்பெறும் அதன்படி நடக்கின்ற பொழுதுதான் என்று சொல்லும் அந்த குரலை அவர் எடுத்து சொன்னார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னது கிளி பேச்சுக்காக அல்ல, மனிதன் தன் ஆன்மாவிலே எப்படி கல்வியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கல்வியை வேறு நிலையில் எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம், புத்தகம் நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை அளிக்கிறது, நான் யோசித்து பார்க்கிறேன். இன்னொரு குரல் சொன்னாருங்க, நான் கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவை மாத்துறேன். குரல் ஏன் தெரியுமா, 2000 வருஷம் கழிச்சோம் இன்னும் உயிரோடு இருக்கு. அவரவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வுகளை அவரவர்களுக்கு ஏற்றது போல் தருவதனால்தான் அந்த திருக்குறள் பொதுமறையாக இருக்கிறது. எங்க 2500 வருஷத்திலிருந்து ஒரு அச்சரம் மாறலைங்க, ஒரு சொல் மாறல, படிச்சுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? எப்பொருள் சொன்னார்ல, ஆனா அவை சூப்பர் அவை, குறள் சொன்னா திருப்பி சொல்றீங்க. இந்த மாதிரியான கூட்டத்திலலாம் ரொம்ப ஜாகிரதையா பேசணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் அப்படி போடுறேன், புரியுதான்னு பாருங்க. அக்பருடைய அவையில் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது பீர்பல் தாமதமாக அவைக்கு வந்தான். பீர்பலிடம் அக்பர் கேட்டார், ஏன் தாமதம்? பீர்பல் சொன்னான், நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். ஓ, தியானம் செய்தால் என்ன நடக்கும்? நிறைவு அமைதி நடக்கும் மனதிற்குள். எது முன்னால் இருக்கின்றவர்கள் பேசினாலும் புரியும், சிக்கல்களுக்கான தீர்வுகளை சரியாக எடுக்க முடியும். அதனால் நான் அவைக்கு வருவதற்கு முன்னால் தியானம் செய்து வருவது வழக்கம். அக்பர் சொன்னார், எனக்கும் சொல்லி கொடு. பீர்பல் சொன்னான், நான் சொல்லி தர முடியாது, என் வாத்தியார் கிட்ட வா. அக்பர் சொன்னான், அந்த வாத்தியாரை இங்க கூட்டிட்டு வா, நான் தான் ஷஹின்ஷா வாயிட்டேன், இங்க கூட்டிட்டு வா. பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ.
அறுத்து கொண்டு வந்து வச்சுக்காத, அதன் அழகு கம்மி. அது மலர்கின்ற இடத்திற்கு போய்ப்பார். குருவை தேடித்தான் போக வேண்டுமே தவிர நம்ம இடத்துக்கு டீச்சரை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கலாகாது. நம்ம மரபு அப்படி போய் தான் வாசிச்சோம். நீ போகணும் உடனே, எனக்கு டைம் இல்லைப்பா, என்ன தியானம் தானே இதோ நான் கற்றுக்கிறேன், 15 நாள் டைம் கொடு. யாரையோ வச்சு அவர் கற்றுக்கிட்டாருங்க. தியானம் செய்ய நான் பழகி கொண்டேன், பீர்பல் என் தனி அறைக்கு வா என்றார். பீர்பல் போனான், போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்தவுடன் முன்னால் உட்கார் என்றான். முன்னால் உட்கார்ந்தான். காவலாளி நீ வாசலுக்கு போனா, காவலாளி வாசலுக்கு போயிட்டாங்க. இப்போ ரூம்ல ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்துருக்காங்க. தனியா உட்கார்ந்துருக்கும் போது நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேன் அப்பாருன்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு. பீர்பலுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவன் தியானம் சரியா செய்யல, அதுக்கு பேர் தியானம் இல்லை அப்படின்னா. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு சயின்ஷா கூப்பிடுறாருன்னு காவலாளி உள்ள இருந்து ஓடி வந்தான். பார்த்தான் சயின்ஷா கண்ணை மூடி கண்ணை திறந்து அவரை முறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டினபடி அப்படியே நிற்கிறான் பீர்பல். தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் என்றான் பீர்பல். பார்த்து கொண்டே நின்றான் காவலாளி. ஒன்றும் செய்யவில்லை. அக்பர் சொன்னான், என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய்? ஏ காவலனே, பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனே காவலன் பீர்பலனை கைது செய்தான். காவலனுக்கு தெரிகிறது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்க. யார் எது சொன்னாலும் இது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல். இந்த சொல் சொல்லுவதற்கான தகுதி அவருக்கு இருக்குதான் பாருங்க. இல்லை என்றால் அந்த சொல்லின் பொருண்மையை மிக ஆழமாக யோசியுங்கள் என்று அடுத்த கட்டத்திற்கு போய் நமக்கு வழிகாட்டுவதனால்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு குரான் வேதம், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம், இந்துக்களுக்கு பகவத்கீதை வேதம் என்றால் தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம். அந்த திருக்குறளின் வழி நடப்பவர்கள் நாம். இந்த அழுத்தம் இருக்கல, இந்த அழுத்தம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த பொருளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த காட்சி நம் கண்களில் விரிய வேண்டும் என்றால் நமக்கு வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நான் ரொம்ப நுட்பமாக சொல்றேங்க. ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒருவன் என்னிடத்தில் சொன்னான், பர்வின் நீ பேச போகும்போது ஒரு வேலை செய்கிறியா? இதை அவன் சொல்லி ஒரு 18 ஆண்டுகள் ஆச்சு. சொல்லுப்பான, போகும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போயேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போனால் என்ன நடக்கும்? நீ படிச்சுட்டு போயேன், அவ்வளவுதாங்க ரகசியம். ஏதேனும் ஒரு புத்தகம் தான் அவன் சொன்னான். எந்த புத்தகம் என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒவ்வொரு முறை பேச வருவதற்கு முன்னாலும் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னால் வந்து பேசுகிறேன். 18 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு, 18 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி. இது அப்சர்வேஷன். எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது? நான் இப்படி சொல்றேன், பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது? அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. எங்கே சொல்லப்பட்டது? சாபாஷ். போர்க்களம்னா சரியான கலாட்டாங்க. சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில் ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க. இந்த உலக புகழ் பெற்ற ஓவியம் ஒன்று இருக்கு, பிரமாதமான ஒரு ஓவியம். அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது. உலகத்திலே ஆக சிறந்த ஓவியம் அதுதான். என்ன தெரியுமா? வெளியில புயலின் சூழல், ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியாக உட்கார்ந்துரு. வெளியில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ பிறந்தவர்கள், அவர்கள்தான் ஜெயிக்க பிறந்தவர்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியில் சூழல் இருக்கட்டும், நீ உன் நிலை தவறாமல் இருக்கிறாயா? அதற்கு பெயர் தான் கல்வி. இப்படி ப்ரொவோக் பண்ணிடுறாங்களே நம்மள, இப்படி கோபம் வந்துருது, இப்படி நம் நிலை தாழ்ந்து விடுகிறோமே. அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள். ரொம்ப ஆச்சரியமா சொல்ற பகவத்கீதை போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. எப்போ? ஆயுதங்களை அவன் கீழே போடும்பொழுது ஆயுதங்களை தூக்குடா என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான். நான் ஒன்று சொல்லட்டுமா?
அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்க்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது கேட்டிருக்கும், யாருக்கும் கேட்கல. ஏன் தெரியுமா? ஜெயகாந்தன் சொல்லுவது போல், விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, நீங்கள் காண்பது. ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை பெறுகின்ற சீடனாகிறான். அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு. நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நாம எல்லாம் படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு? அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது, யார் சொன்னது தெரியுமா? அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் பெயர் சஞ்சயன். அவன் யார் தெரியுமா? தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதராஷ்டனுக்கு அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன், ஞானி. அவன் சொன்னதுதான், அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான். நான் ஒன்னு சொல்லட்டுமா, இந்த உலகத்துக்கு பகவத்கீதை எந்த வேலையை செய்யணுமோ அது இன்னும் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம்தான், கிருஷ்ண வாயிலேருந்து டைரக்டாக கேட்டால் உருப்பட்டுருப்போம். யாரோ சொல்லி யாரோ வழியாக தானே வந்திருக்குது. சஞ்சயன் தானே சொன்னான். சஞ்சயன் யாருக்கு சொன்னான்? திருதராஷ்டனுக்கு சொன்னான். திருதராஷ்டனுக்கு புரிந்ததா? அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராஷ்டனுக்கு புரிந்ததா? அதனால் தான் சொல்லுகிறேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன். நம்மளாம் யார் பேச்ச தெரியுமா ரொம்ப கேட்க பழகிட்டோம். இப்போல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு பேசினாங்கன்னா கேட்கிறோம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் பேச்சாளர் தான். என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரியை இல்லையா, மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை. ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லுகிறேன். சில பேருக்கு ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க, சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது, சில பேருக்கு நகைச்சுவை வராது, சைலண்டா தான் பேசுவாங்க. பைபிள் சொல்லுவது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த மெதுவாக பேசுறாக சொல்லிடலாம். என் பையன் சொன்னாங்க, 5 வயசுல கோபமாக அடிச்ச அப்பாவை பார்த்து சொன்னான் என் பையன், கோபமாக இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா, மெதுவாக தான் சொன்னான். ராத்திரி சோறு ஊட்டும்போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு, நான் செஞ்ச தப்புக்கு அப்பா அடிக்கலாமா, ஆனால் கோபமாக இருக்கும்போது கூடுதலாக அடி விழுந்துருதுமா. புரிஞ்சிருச்சா? ஒரு ஞானம் சாதாரணமாகத்தான் வந்து சேரும், ஆர்ப்பாட்டமாக எல்லாம் வந்து சேராது. நான் ஒரு சங்கதியை உங்களுக்கு சொல்றேன், மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்றேன். அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல, நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக் கொண்டு வடிகட்டிதான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எங்க வீட்டில் சொல்லுவாங்க, கேட்கும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும் சில வார்த்தைகள், ஆனால் ரொம்ப ஆழமாக யோசிச்சேன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது தெரியும். பார், ரொம்ப ஆழமாக யோசிச்சு பாருங்க, சில சொற்களுக்கு பொருளே இருக்காது, சொல்லும்போது அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அது. ஆமாம் இல்லை, ஆமாம் இல்லை, ஆமாம் இல்லைன்னு இருக்கும். ஆனால் ரொம்ப ஆழமாக யோசிச்சா இல்லைன்னு மனசு ஆர்குமெண்ட்டில் வந்து நிற்கும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த ஆர்குமெண்ட்டுங்கிற சொல் இருக்குல்ல, இன்றைய இளைஞர்கள் நிறைய செய்கிறாங்கப்பா. வீட்டில் யாராவது அடாலசன்ட் சில்ட்ரனை வச்சுருக்கீங்களா? 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் போகுது. ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட். முதல்லலாம் நான்லாம் கோச்சிக்கிட்டா எங்கள் அம்மா சோறு தின்ன என்ன கூப்பிடவே கூப்பிடாது, கூப்பிடாதுங்க. 3 வேளைலாம் பட்டினி கிடந்திருக்கேன் மானத்தோடு இருக்கணும்ன்ட்டு. அப்புறமா யோசிச்சு பார்த்துருக்கேன், மானமாக உயிரான்னு, உயிரோடு இருந்தால் தான் மானத்தோட பேர் மானத்தோடு இருக்க முடியும்னு போய் அம்மாட்ட கேட்டு சாப்பிட்ருக்குறேன் நான். இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள்? அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன், இதை சொல்லுங்க.
இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள். இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன தெரியுமா, இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு சிண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. முதல்லலாம் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா, அடி விழும், எதையுமே கேட்டுவிட முடியாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், உங்களுக்கு ஒரு சிறகை நான் இப்பொழுது தருகிறேன். ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சான், அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. நாம சிங்கமா புலியா கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு. கழுதை ஒன்று வந்துச்சான் அந்த வழியில். அந்த கழுதைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு. அவ்வளவுதான். நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சங்க இலக்கியம். நல்ல வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்துச்சான் கழுதை. அது வரும்போது ஒரு புலி எதிர்பட்டிருக்கு. கழுதைக்கு என்னன்னு தெரில, புலியோட அன்றைக்கி பேசணும்னு ஒரு ஆசை. நிறைஞ்சிருச்சுன்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய அற அலப்பறை தாங்க முடியாது. பார்த்துருக்கீங்களா, என்ன தனியாக இருக்கிற புலிக்கிட்ட கழுதை, ஏன் என்ன, நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் புல்லு. புலி சொல்லிச்சா நான் புல்லு சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே, அதனால தான் நான் சாப்பிட்டேன். உடனே புலி சொல்லிச்சா நான் புல்லு சாப்பிட்றவங்களை சாப்பிடுவேன். உடனே கோவம் வந்துருச்சு கழுதைக்கு. இரு, இன்னைக்கு ஒன்றா ரெண்டா பார்த்துடலாம் புலியன்ட்டு. புலிக்கு ஏதாவது ஒன்று கெடுதல் பண்ணணும்னு நினச்சிது கழுதை. உனக்கு தெரியுமா, நான் சாப்பிட்ட புல்லினுடைய கலர் என்ன? ஏய், நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் கலர் தெரியும் க்ரீன். ஏ, நான் சாப்பிட்டவன் நான் சொல்கிறேன் ப்ளூ. ஏய், என்ன ப்ளூங்கிற, ப்ளூ தான் உனக்கு அறிவு இல்லை, பேர் தான் புலி. நீ சாப்பிட மாட்டேல, சாப்பிட்டேன் நான் சொல்கிற ப்ளூ. ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஹீட் ஆகி ரொம்ப ஹை லெவலில் போய் சிங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, அடிச்சும் சாப்பிட முடியாது, ஏன்னா ஆர்குமெண்ட் நடந்துட்டுருக்கு. கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது ஆர்குமெண்ட் பண்ண முடியாது தானே, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது தானே. அப்படித்தான் குற்றங்கள் நடக்கின்றன. நேரா போய் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, சிங்கம் கெடுச்சான். ஏ, என்னடா விஷயம், நேரா கழுதை முன்னால வந்துச்சு. சார், நான் புல்லு சாப்பிட்றேன், உங்களுக்கு தெரியும் சார், இந்த புலி புல்லு சாப்பிட்றது இல்லை சார். சாப்பிடாத புலி சொல்லுது சார், புல்லுனுடைய கலர் க்ரீன்னு. சாப்பிட்ற நான் சொல்கிறேன் சார் ப்ளூ, எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு. இப்போ சொல்லுங்க சார், நான் கரெக்டா அவன் கரெக்டான்னு சிங்கம் பார்த்துச்சான். இப்போ நம்ம சிங்கமா புலியா கழுதையான்னு தான் கேள்வியே. நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில், நீங்கள் எங்கே சிக்கிறீங்கன்னு பாருங்க. நான் சிக்கிக்கொண்டேன், ஆனால் நான் தெளிவானேன், நீங்களும் சிக்கிக்கொண்டு தெளிவாகுங்கள். சிங்கம் சொல்லிச்சான், என்னப்பா நடந்துச்சு சார், காலையில் சாப்பிட்டு வந்த உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார். யார் ஆர்குமெண்ட் பண்ணது? புலி தான் சார். ஆ, இங்கே வா. விஷயம் யாருது, விஷயம் எந்த சார்? ஆ, எவ்வளோ நாளாக சாப்பிட்றேன், பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் சார். பார்த்து சாப்பிட்றியா? பார்த்து தான் சார் சாப்பிட்றேன். என்ன கலரு? ப்ளூ. உண்மையாக சொல்கிறியா ப்ளூ? உண்மையாக சொல்கிறேன் சார் ப்ளூ. சரி, போ, ப்ளூ தான் போ. சார், இந்த புளிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார். இரு, இங்கே வா. நீ புளி சாப்பிடுவியா? அவன் சாப்பிட்றவன் சொல்கிறான்ல ப்ளூன்னு. சார், உங்களுக்கு தெரியாதா சார் அது க்ரீன்னு? அவனை மாதிரியே நீ, ஏய், இன்னிலிருந்து 5 மாதம் நீ பேசக்கூடாது, இதான் தண்டனை, போ. கழுதை துள்ளி குச்சிட்டு வெளில ஓடிடுச்சு. புலி சொல்லிச்சான், உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு டவுட்டு, ஏன் இந்த தண்டனை எனக்கு கொடுத்தன்னு மட்டும் சொல்ல. புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது, உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா? நீ அறிவார்ந்த மிருகம். மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட், அதை சூப்பராக பண்ணுறவங்களுக்கு புலின்னு தான் பேர்.
அவன் கணக்கில் புலியும்பாங்க. வீரத்தில் அவன் சிங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க, அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க. நந்தி கலம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்றுதான் எழுதுவார் ஆசிரியர். புலி வீரம், வீரத்திற்கு நீ பெயர் போனவர், உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா? கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்குதான் சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சா. இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சிட்டு போக வேண்டிய விஷயம். நான் தருவது சிறகு, முடிந்தால் பறந்து கொள்ளுங்கள். கழுதைன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு? எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏற்றுக்காது. ரெண்டாவது பாயிண்ட்டு, தான் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யும். நீ திருத்த வந்தன்னு வச்சுக்கோ, உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும், நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் கழுதை. அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன், நீங்கள் சிறகாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகிறது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பேச்சாளராக இருக்கிறேன்ல, என் பேச்சாளராக நான் பேசிட்டு இருக்கும்போது ஈரோட்டில் நடந்த ஒரு குரூப்பில் ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதம் கொடுங்கன்னு என்னன்னு கேட்டேன். உங்களை மாதிரியே பேசணும்னுச்சு. அவங்களுக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் தான் என்ன மாதிரி பேசுகிறேன் தானே, நான் தான் மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல, உங்கள் பாப்பா இதுக்கு என்ன மாதிரி பேசணும் அது அது மாதிரி பேசிட்டோம். இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொண்டது போல் உங்கள் குழந்தையை ஏற்றுக்கொள்ளாதா? அவரவர்கள் தனித்திறமை பெற்றவர்கள். தனித்திறமை பெற்றதுதான் நம்முடைய அனைத்து பெயர்களினுடைய ஆகப்பெரிய வரம். யாரை போலவும் நாம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. யாரை போலவும் நாம் மாற வேண்டும் என்றால் அதை விட மிகப்பெரிய அவமானம் ஒரு மனிதனுக்கு வேறு கிடையாது. ஏனென்றால் we are all unique. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே கிடையாது. நான் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வாசிப்பவள். அதனுடைய அரசியல் எல்லை கடந்து அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நஞ்சையும் அமுழ்தையும் கடைந்து குடிக்கின்ற அந்த மேருமலையைப் போல, அந்த வாசுகி பாம்பைப் போல கடைந்து கொண்டிருப்பவள் நான். ஒரு செய்தியை இன்னைக்கு நான் உங்களை கடத்திட்டு போறேன். எத்தனை பேருக்கு அது மனசுல படுதுன்னு தெரியல. நான் என்ன புரிந்து கொண்டேனோ அது அப்படியே கடத்தணும்ன்ற பேராசையில நின்னுகிட்டு இருக்கேன். நான் என்ன நினைத்தேனோ அதை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை சொல்றேன். ராமாயணத்துல முதல் மொத்தம் 4 பேருங்க, அண்ணன் தம்பிங்க. யாருக்காவது பேர் தெரியுமா? சத்ருக்னன். உண்மையா சொல்லுங்க, இந்த 4 பேர்ல யாரை பத்தி நிறைய தெரியும் நமக்கு? ஓகே, ராமனை பத்தி. அப்புறமா பரதனை பத்தி தெரியும், அப்புறம் லக்ஷ்மணனை பத்தி தெரியும். பாருங்க, 3 பேர் சொன்னோம், கடைசி ஒரு ஆள் வரவே இல்லை பாருங்க நம்ம லிஸ்ட்ல. சத்ருக்னனை பத்தி என்னங்க தெரியும் நமக்கு? யாருக்கும் இதுவும் தெரியாதுல்ல. ஒரு விஷயம் சொல்லவா, சிறகு வந்து ஒற்றையா ஒரு பொருள் அல்ல, அது பல இறகுகளால் ஆனது. நான் சிறகு தரல, இறகுகளை தந்து கொண்டிருக்கிறேன். நான் தருகின்ற மற்றொரு இறகு, முடிந்தால் உங்களுடைய சிறகிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்த பெற்றோருக்கு என்னுடைய நன்றியும் அன்பும் பாராட்டும். ரொம்ப பாராட்டுங்க, ரொம்ப அன்புங்க உங்களுக்கு. பாருங்க, சத்ரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகைன்னு அர்த்தம். சத்ருக்னன் அப்படின்னா பகை அழித்தவன் அர்த்தம். பகை அழித்தல், நான் வந்து வால்மீகியை படித்து பார்க்குறேன், நான் வந்து கம்பனை படித்து பார்க்கிறேன், நான் துளசிதாசரை படித்து பார்க்கிறேன், எங்கேயுமே சத்ருக்னன் போரிட்டதா வரலாறு இல்லை. அவன் போரிடவே இல்லை. குழந்தை பிறந்தவுடன் வசித்தர் அவன் முகத்தை பார்த்து சத்ருக்னண்டா அப்படின்னு பேர் வச்சாங்க. பாருங்களேன், எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சார், பர்வீன் சுல்தானா. அப்பா ஏன் பேர் வச்சார்னு அப்புறமா கேட்டேன். எங்கள் அப்பாவுக்கு பர்வீன் சுல்தானாங்கிற பாடகியை ரொம்ப பிடிக்கும். அஸ்ஸாமில் இருக்கிறாங்க அவங்க, இன்னும் இருக்காங்க. பத்மவிபூஷன், சிறந்த பாடகி, இந்தியாவினுடைய இசை அரசி பேகம் பர்வீன் சுல்தானா.
எங்க அப்பா அதை நினைச்சு பேர் வச்சார், நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இறப்பதற்கு 10 மாதம் முன்னால் அப்பா சொன்னார், பர்வீன் சுல்தானான்னு போட்டா பேகம் பர்வீன் சுல்தானா பேரும் வருது, உன் பேரும் வருதுடா யூடியூப்ல. பேர் வச்சார்ல, ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பர்வீன்னா 7 நட்சத்திரங்களின் கூட்டம், சுல்தானா அரசி. என்னுடைய பேரை குயின் ஆஃப் 7 ஸ்டார், 7 நட்சத்திரங்களின் அரசி நான். இப்படி அப்பா பேர் வச்சார், எனக்கு தெரியாது. அவர் சொன்னார்ல, நாம விரும்பியா பிறக்கிறோம், நமக்கு தெளிவு வர்றதுக்கு முன்னாலே பேர் வச்சிடறாங்கல்ல, அப்படி வச்ச பேர். ஆனால் வசிட்டன் அப்படி பெயர் வைக்கவில்லை, தெரிந்து பெயர் வைத்தார் சத்ருக்னன். இவன் பகை அழிக்க பிறந்தவன். எனக்கு தேடல் அதிகம். என் குருநாதரிடம் நான் கேட்டேன், சத்ருக்னன் ஏன்யா பேர் வச்சிருக்கு? ஐயா சொன்ன பதில நான் அப்படியே சொல்றேன், குருநாதர் யாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார், பகை நான் என்னம்மா அப்படின்னு கேட்டார். இப்ப பாருங்களேன், எனக்கு கண்ணப்பன் சார், சார் சாரி சார், கண்ணப்பன் சார் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவர் பகை. ராஜ் சுந்தரம் சாருக்கு அவர் ஃப்ரெண்டு. இப்போ பாருங்க, பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுருணுமா? அப்போதான் நம்ம நாகரிகமா? இப்போ நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு சக்கரை வியாதி கிடையாது சொல்கிறேன், நான் வந்த உடனே நீங்கள் லட்டு கொடுக்குறீங்க. யோ பரின் மேடம் அங்க நாங்கள் லட்டு சாப்பிடுங்க. என்ன லட்டு? எனக்கு நஞ்சு. ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், ஏயே எனக்கு சுகர் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று அந்த குரலுக்கு அப்படித்தான் நான் பொருள் புரிந்து கொள்கிறேன். பகை அழித்தல், பகை என்றால் எது? நமக்கு பகை, இன்னொருவனுக்கு நண்பன் தானே. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய குழந்தையின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆசிரியரே, ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று எழுதுகிறானே. எல்லோருமா? எல்லோருக்கும் பகை. இப்ப நம் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய அதி அற்புதமான சக்தின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்திய தேசம் ராமன் வடிவில் அந்த சக்தியை பார்க்கிறது. ராமனுக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சுங்க, ராமன் கிட்ட அது இருந்தது, ஜீசஸ் கிட்ட அது இருந்தது, கிருஷ்ணன் கிட்ட அது இருந்தது, முகமது நபி கிட்ட அது இருந்தது. என்ன தெரியுமா? ஒரு தேஜஸ். அவங்கள பார்த்தாலே நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்களா, அப்படியே ஆன்மா வண்டிவிடும் அவங்க முன்னால். அதுவும் ராமன் இருக்கார் இல்லையா, அவருடைய சௌந்தர்யம் இருக்குல்ல, அபாரமாக இருக்குமாங்க. ஆழ்வார்களை நம்புகின்றவர்கள், வைணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், ராமனை விட மேலானது ராம சௌந்தர்யம். அவன் அப்படி பார்த்துட்டாலே போதுமா, அந்த ஒரு சிரிப்பு போதுமா, அப்படியே மண்டிட்டுருவீங்களா முன்னால். இப்போ ராம சௌந்தர்யம்னு ஒன்று இருக்கு. லக்ஷ்மண லக்ஷ்மணன் ஒருத்தன் பிறந்தான், அவன் வேலை என்ன தெரியுமா? ராமனுக்கு உதவியாளராக இருக்கிறது, அவ்வளோதான். செத்தே போகிறது அவனுக்காக. முன்ன முடி, இவன் நகருக்கு வந்துடில் வா, இல்லை என்றால் முன்ன முடின்றா சுமத்திர. இப்போ சத்ருக்னனுக்கு என்ன வேலை? சத்ருக்னனுக்கு எது வேலை? பரதன் கூட இருக்கிறது தான் வேலை. பரதன் எங்கே இருப்பானோ அங்கே சத்ருக்னன் இருப்பான். பரதனுடன் தான் இருப்பதற்கு பெருந்தடையா எது இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனை விட்டுட்டு இவன் கூடயே இருந்துடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு மிக வசீகரமான அந்த ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அழித்தவன் சத்ருக்னன். நிமிந்து கூட பார்க்க மாட்டானாங்க ராமனை. நிமிந்து பார்த்தா எங்க அண்ணனுக்கு சேவை செய்ய முடியாம போயிருமோன்ட்டு அந்த ராம சௌந்தர்யத்தை கண்ணில் நிரப்பி கொள்ளாமல் பரதனுக்காகவே வாழ்ந்து அழிந்தவன். அதனால் அவனுக்கு சத்ருக்னன் பேருன்னு சொன்னாருங்க குருநாதர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு எதையெல்லாம் சத்ரு? பேரன்பா, பெரும் காதலா? அதெல்லாம் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நகர்வதற்கு தடையாக இருந்தால், அந்த தகையை அழித்தால், அந்த தடையை, அந்த பகையை அழித்தால் நீங்களும் சத்ருக்னன் தான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்,
எல்லோருக்கும் சிறப்பானது நமக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம் இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஜெயித்து கொண்டு போகின்ற சத்ருக்னர்கள் தான் இன்றைக்கு தேவையே தவிர மற்ற யாரும் இல்லை என்று இளம் தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது நான் தந்திருக்கக்கூடிய மற்றொரு இறகு.